ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சித்ரா பௌர்ணமி. நமது பாபத்தை போக்கிக் கொள்ள, அது மட்டுமல்லாமல் புண்ணியம் பெற வருடத்தில் ஒரு அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. அத்துடன் இது செல்வச் செழிப்பையும் அள்ளித்தரக்கூடிய நன்னாள். இந்த தினத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவசியம் சொல்ல வேண்டியவற்றையும் செய்ய வேண்டியவற்றையும் பற்றி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். முழுமையாக பார்த்து பயன்பெறவும். ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரும். ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு. அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமியில் முழு நிலவு அழகாக பிரகாசித்தாலும் அதில் உள்ள களங்கங்கள் மிக மெலிதாக காணப்பெறும். ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்று நிலவு தனது கிரணங்களை பூரணமாக பொழிந்து கொஞ்சம் கூட களங்கமே காணப்படாமல் காட்சியளிக்கும். அதனால்தான் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதோடு தமிழ் புத்தாண்டில் முதன் முதலாக வரும் முழு நிலவு நாளும் இது என்பதாலும் இது சிறப்புடையது. சித்ரா பௌர்ணமி வந்துவிட்டது என்றாலே அன்றைய தினம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது, பெருமாளுக்கு சத்யநாராயண பூஜை செய்வது, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது, குலதெய்வ வழிபாடு, அம்பாள் கோவில்களில் விசேஷம் என்று ஊரே திருவிழா கோலாகலமாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நாம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய வழிபாடு சித்ரகுப்தர் வழிபாடு. யமலோகத்தில் நாம் செய்த பாப புண்ணியங்களின் கணக்கை எழுதி வைப்பவர் இந்த சித்ரகுப்தர். இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. நமது பாபங்களை கரைக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அவசியம் சித்ரகுப்தர் அவதார கதையை கேட்க வேண்டும் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதனால சித்ரகுப்தர் அவதார கதையும் பாபங்கள் தீர சொல்ல வேண்டிய மந்திரமும் இந்த பதிவுல பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமினாலே அது முதல்ல சித்ரகுப்தருக்கு உரிய நாள் அப்படின்னே சொல்லப்படுறது. அன்றுதான் அவரோட அவதார தினம். மனிதர்களோட பாப புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமாக எழுதக்கூடிய பணியை வெகு சிறப்பாக செய்து வருபவர் சித்ரகுப்தர். இதுல ரெண்டு விதமான புராண கதை இருக்கு, அதை பார்க்கலாம். ஒருமுறை அனைத்துதிக்கும் பாலர்களும் கைலாயத்துக்கு போய் ஈசனையும் உமையம்மையையும் வணங்குறா. எல்லாரோட முகமும் மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா யம தர்மராஜனோட முகம் மட்டும் சற்றே வாட்டமா இருந்தது. சிவபெருமான் காரணம் கேக்குறார். அதற்கு யம தர்மராஜன், இறைவா, பூமியில மக்கள் தொகை பெருகி போச்சு, ஆனா நானும் ஒருவன். அனைவரோட பிறப்பு இறப்பு கணக்குகளையும் அவர்களோட பாப புண்ணிய கணக்குகளையும் என் ஒருத்தனால சமாளிக்க முடியல. எனக்கு துணையா கணக்கு வழக்குகளை கவனமா பாதுகாத்து எழுதி வைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு உதவியாள் ஒருத்தர் கிடைச்சா என்னுடைய பாரமும் குறையும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். சிவபெருமானும், சரி உன்னோட கோரிக்கையும் நியாயமானதுதான், அதற்குரிய நேரம் வரும்போது அந்த உதவியாளன் உனக்கு கிடைப்பான்னு சொல்ல அவரும் மகிழ்ந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறார். பிரம்மதேவருக்கோ குழப்பம் உண்டானது. என்ன, அந்த உதவியாளனை படைக்கக்கூடிய பொறுப்பை சிவபெருமான் பிரம்மாட்ட கொடுத்திருக்கார். பிரம்மா யோசிச்சார், சூரியனால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு முடிவுக்கு வரார். சூரியனோட மனசுல ஆசைய உருவாக்குறார். வானவில்ல அழகான பெண்ணா மாற்றி அதர் நீலா தேவி அப்படின்னு பெயர் வைத்து அவளை திருமணம் செய்துக்கிறார் சூரிய பகவான். அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவர் தான் சித்ரகுப்தர் அப்படின்னு ஒரு புராண கதை. இன்னொரு புராண கதையும் இருக்கு. கைலாயத்துல அழகான தங்க தகட்ல சித்திரம் ஒன்றை வரைந்தாள் பார்வதி. அந்த உருவம் தன்னோட கையில ஒரு நோட்டு புத்தகமும் எழுத்தாணியும் வச்சிருந்தது. அதை பார்த்த சிவபெருமான் லோகமாதாட்ட அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்கும்படி சொல்றார். பார்வதியும் அந்த தங்க தாம்பாளத்துல எழுதி வைத்திருந்த அந்த சித்திரத்தை பார்த்து வாயினால ஊதுரா அந்த உருவத்துக்கும் உயிர் கிடைக்கிறது. சித்திரத்தில இருந்து தோன்றியதால சித்ரகுப்தர் அப்படின்னும் சித்ரபுத்திரன் அப்படின்னும் அழைக்கப்படுறார். சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்துக்கு தக்க நேரத்துல ரகசியத்தை காக்கும் சக்தியை கொடுத்து யம தர்மராஜனுக்கு உதவியா இருக்க பணிக்கிறார். சித்ரகுப்தன்ட்ட நீ பிறந்ததே யமனோட உதவியாளா இருந்து மக்களோட பாப புண்ணிய கணக்குகளை கவனிச்சுக்கிறதுக்கு தான், அதனால நீ அங்க போய் உயிர்களோட கணக்குகளை யமனுக்கு எடுத்துக்கூறு, அதற்கு தகுந்தபடி அவர் தண்டனை அளிப்பார்னு சொல்லி அவரை ஆசீர்வதிச்சு அனுப்புறார். அதோட தீரவே தீராத ஒரு கணக்கு எழுதுற புத்தகத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். சித்ரகுப்தரும் யமலோகத்துக்கு போறார். யம தர்மராஜனும் மகிழ்ச்சி அடைகிறார். அன்று முதல் இன்று வரை மக்களின் மனதில் ஒளிந்திருக்கும் எண்ணங்களையும் அவர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளையும் சாரணர்கள் ஒற்றர்களோட உதவியால கண்டறிந்து எழுதி வருகிறார் சித்ரகுப்தர். அனைத்தையும் மிக மிக ரகசியமா பாதுகாக்கிறதுனால சித்ரகுப்தர்
குப்தர் அப்படின்ற பெயர் வந்தது. குப்தர் அப்படின்னா ரகசியம் காப்பவர் அப்படின்னு பொருள். இவர் வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து சுகாசன நிலையில வீற்றிருக்கார். வலது கையில எழுத்தாணியும் இடது கையில சுவடியும் இருக்கும். சித்ரா பௌர்ணமி என்று விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம், அல்லது இந்த கதையை படித்தாலே கேட்டாலே போதும், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் பலன் குறையும், புண்ணியம் கூடும், உடல் நலம் சீராக இருக்கும், வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த நோன்பு வழி வழியா வந்ததுக்கு ஒரு புராண கதையும் உண்டு, அதையும் இன்று கேட்க வேண்டும், அதையும் பார்க்கலாம். பல காலம் முன்பு முக்திபுரி அப்படின்ற ஒரு ஊர், அங்க கலாவதின்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்தன் வரா. அவள் தன் தோழியரோட வனத்துக்கு போறா. அங்க காட்டுல ஒரு கோவில் இருக்கு. அங்க சில தேவ கன்னிகள்லாம் பூஜை செஞ்சுட்டு இருக்கா. அதில் ஒருத்தி இந்த சித்ரகுப்த நயினாரோட கதைய படிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ஆச்சரியத்தோட கலாவதி பாக்குறா. பார்த்துட்டு அவர்களுக்காக வெளியவே காத்துட்டு இருக்கா. பூஜை முடிஞ்சோன்ன தேவக்கன்னியர்கள்லாம் வெளியே கலாவதி கிட்டக்கு வரா. அப்ப கலாவதி தேவக்கன்னியர்கள்ட்ட, நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்த இது வரைக்கும், என்ன பூஜை இதுன்னு அத பத்தி விவரம் கேக்குறா. அவர்கள்லாம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்ரகுப்தனோட நாளான இன்று அவரோட அவதார கதையை படித்து விரதம் இருந்து பூஜிப்பவர்களுக்கு வாழ்வில் செல்வம் செழித்தோங்கும், நல்ல கணவன் நல்ல குழந்தை அமைவார்கள் அப்படின்னு சொல்றா. இதை ஆண்களும் செய்யலாம், அவர்கள் செய்ய எண்ணிய காரியங்களில் வெற்றி உண்டாகும், இனிமையான இல்லறமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவக்கன்னிகள் சொல்றா. உடனே கலாவதியும் அந்த பூஜை முறையை எங்களுக்கும் கற்றுத்தரணும் சொல்லி வேண்டி கேட்கிறா. தேவக்கன்னிகளும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறா. கலாவதியும் அந்த சித்திரபுத்திர நயினார் நோன்ப கடைபிடிச்சின் வரா. அதன் பலனா ஆகமபுரி நாட்டு அரசன் வீரசேனனோட திருமணம் நடக்கிறது. அவள் இந்த சித்திரகுப்த நயினார் நோன்பு கடைபிடிச்சதால்தான் தனக்கு செல்வ செழிப்பான புகழ்மிக்க வாழ்வு கிடைத்தது அப்படின்னு இந்த நோன்ப தரணியெங்கும் பரப்புறா கலாவதி. அதனால இன்றைய தினம் நாமும் இந்த நோன்பு கதைய கேட்க படிக்க அனைவரது வாழ்விலும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இப்போ சித்திரகுப்த மந்திரம் பார்க்கலாம். சித்திரகுப்தம் மகாபிராஜ்யம் லேகனி புத்திர தாரிணம் சித்திர ரத்னாம்பரதராம் மத்தியஸ்தம் சர்வ தேகினாம். சித்திரகுப்தம் மகாபிராஜ்யம் லேகனி புத்திர தாரிணம் சித்திர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வ தேகினாம். ஸ்ரீ சித்திரகுப்த காயத்ரி. ஓம் தத் புருஷாய வித்மஹி சித்திரகுப்தாய தீமஹி தன்னோ லோக பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மஹி சித்திரகுப்தாய தீமஹி தன்னோ லோக பிரச்சோதயாத். இத இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல சொல்லி சித்திரகுப்தரை வேண்டி வணங்க, பூமியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும், அதற்கு உரிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. நம்முடைய வாழ்வில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாபங்களை செய்திருப்போம், அதற்காக சித்திரகுப்தரிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். ஏனெனில் சித்திரகுப்தன் பாப புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் போது பூலோகத்தில் பலர் அறியாம செய்த பாபங்களின் கணக்கு மிக அதிகமாக இருந்தது. அறியாமல் செய்த பாபங்களுக்கு நாம் தண்டனை கொடுக்கிறோமோ அப்படின்ற எண்ணம் வந்தது. அதனால் பாபங்களை பொறுத்து மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும்னு பரமசிவன்ட்ட வேண்டி கேட்கிறார். அதற்கு சிவபெருமானும் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வேண்டுபவர்களுக்கு அறியாமல் செய்த பாபங்களிலிருந்து விலக்கு அளிக்கும் சக்தியை சித்திரகுப்தனுக்கு அளித்தார். சித்திரகுப்தனும் ஜனங்களை அறியாமல் செய்த பாபங்களிலிருந்து காத்தருளி வருகிறார். அதனால இந்த ரெண்டு வரி மந்திரம் அவசியம் சொல்லவும், அதோட கடுகத்தனை புண்ணியத்தை மலையத்தனையாகவும் மலையத்தனை பாபத்தை கடுகத்தனையாகவும் ஆக்குவாயாக சித்திரகுப்தனே அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளவும். வழிபாட்டின் போது கட்டாயம் நோட்டு புத்தகம் பேனா வாங்கி வைக்கவும். வீட்டிற்கு அருகில் உள்ள குழந்தைகளுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுப்பது, அன்னதானம் செய்வது, பச்சரிசி தானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது நம்மளுடைய பாபங்கள் கரைகிறது. சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வணங்கினால் அறியாமல் செய்த பாபங்கள் மலையளவாக இருந்தாலும் அது கடுகளவாக மாறும். அதுபோலவே அன்று செய்யும் தானம் கடுகளவாக இருந்தாலும் அது மலையளவாக மாறுவது உறுதி. சித்திரகுப்தரை இன்று வணங்குபவர்களுக்கு நரகம் செல்லாமல் இருப்பதற்கான வழிகளை இவர் காண்பிப்பார் என்பதால் சித்திரகுப்த வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்வோம். உப்பு தயிர் பசும்பால் இந்த மூன்று பொருட்களையும் இந்த தினத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது என்பது ஐதீகம். அதனால் இந்த மூன்று பொருட்களையும் இந்த தினத்தில் தவிர்ப்பது நல்லது. சித்திரகுப்தனுக்கென்று தனி
கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கு. முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று சித்திரகுப்தரை வணங்கி நாம் அறியாமல் செய்த பாபங்களிலிருந்து விமோச்சனம் பெறலாம். நாமும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரின் படத்திற்கு முன்பு பேனா, காகிதம் முதலியவற்றை வைத்து மலர்களால் பூஜித்து முடிந்தால் தேங்காய்பால் செய்யலாம். அல்லது பானகம், நீர்மோர் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து சித்திரகுப்தரை மனதார வழிபட நமது பாப கணக்கையும் குறைக்க சித்திரகுப்தர் அருள் புரிவார். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.